7.6 ला फर्स्ट सम पाकला f of x equal to x square minus 12x plus 10 the closed interval 1, 2 நம்ம absolute maximum minimum கண்டுபிடிக்கணும் இது polynomial இல்லையா இது வந்து easy தான் இருக்கிறதுல easiest questions இந்த ரெண்டு தான் first and second subdivisions f dash x கண்டுபிடிக்கிறோம் f dash x is 2x minus 12 f dash x 0 implies 2x minus 12 0 which implies x is equal to 6 இது செகண்ட் டிகிரி பாலினோமியல்ங்கிறதுனால இதுக்கு ஒரே ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் தான் வருது சிஎன் சிஎன் எங்கேயாவது எழுதியிருந்தேன்னா கிரிட்டிக்கல் நம்பர்னு புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து வி ஹாவ் டு ஃபைண்ட் எஃப் வேல்யூஸ் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஆஃப் த இன்டர்வெல் அண்ட் ஆல்சோ த கிரிட்டிக்கல் நம்பர் இந்த மூணு இடத்துல தான் வந்து அதுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இதில் இந்த இடத்துல வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அது தவிர அந்த எண்ட் வேல்யூஸில் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டோம் ஏன்னா ஒன்லேருந்து டூக்குள்ளே ஒன் டூ இன்க்ளூட் பண்ணாத இருக்கிற இடத்துல இந்த இடத்துல தான் கிரிட்டிக்கல் நம்பர் வரும் அதை தவிர இந்த என் பாயிண்ட்ஸில் எப்படி ஏன்னா எப்போவுமே லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் அதாவது இந்த ஒன் அண்ட் டூ ஓப்பன் இன்டர்வெல்லில் வரக்கூடிய மேக்ஸிமமோ அல்லது மினிமமோ இங்கே தான் வரும் ஸோ ஒன் அண்ட் டூ அப்போ அதில் இன்க்ளூட் ஆகலை இல்லையா அதனால எஃப் ஒன் எஃப் டூ என்னன்னு கண்டுபிடிச்சி பார்க்கணும் ஸோ அந்த மூணு வேல்யூஸும் இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கேன் இதில் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் தான் மேக்ஸிமம் ஸோ தட் இஸ் அப்சல்யூட் மேக்ஸிமம் தட் இஸ் எஃப் ஆஃப் ஒன் இட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஸோ ரெண்டு விஷயம் ஒரே நேரத்தில் சொல்கிறோம் அப்சல்யூட் மேக்ஸிமம் எவ்வளோ அது எங்கே வருன்றது ஒரே சென்டென்ஸில் நம்ம சொல்கிறோம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் இஸ் இந்த மைனஸ் 26 அது எங்கே வருது எஃப் சிக்ஸ் அதுக்கு தான் இப்படி எழுதுகிறேன் அப்சல்யூட் மினிமம் இஸ் எஃப் சிக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 26 இப்போ சப்டிவிஷன் டூன்னு போடுறோம் நம்ம சப்டிவிஷன் டூ எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x பவர் 4 மைனஸ் 4x கியூப் அண்ட் த க்ளோஸ்ட் இன்டர்வெல் கிவன் இஸ் மைனஸ் 1, 2 ஸோ எஃப் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12x கியூப் மைனஸ் 12x ஸ்கொயர் 12x ஸ்கொயர் காமன் எடுத்தால் இன்டு எக்ஸ் மைனஸ் 1 0 ஸோ ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் 0வாக இருக்கணும் இல்லை எக்ஸ் மைனஸ் 1 0வாக இருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1 0னா எக்ஸ் 1 ஸோ 0வும் 1னு தான் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் இப்போ வந்து நமக்கு 4 பாயிண்ட்ஸில் நம்ம செக் பண்ணோம் ஸோ விதின் மைனஸ் 1 அண்ட் 2 நாட் இன்க்ளூடிங் தெம் த மேக்ஸிமம் வேல்யூஸ் கேன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் கேன் அக்கரெட் 0 or 1 விச் ஆர் த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அண்ட் அதர் தேன் தேட் மைனஸ் 1, 2ங்கிற பாயிண்ட்ஸில் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்மளுடைய லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் டெஃபினிஷனில் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் 1, 2 தான் இன்க்ளூட் ஆகும் ஸோ அந்த ஒரு இன்டர்வெல்லில் 0வும் 1னு தான் உங்களுக்கு வந்து ஒரே பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ஆனால் எஃப் வந்து மைனஸ் 1லேயும் எஃப் 2 என்ன வேல்யூஸ் வரும்ன்றது நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும் அங்கே கூட அந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம இப்போ 4 எஃப் வேல்யூஸ் எஃப் 0 எஃப் 1 எஃப் மைனஸ் 1 அண்ட் எஃப் 2 கண்டுபிடிக்கணும் அண்ட் தட் இஸ் வாட் ஐ ஹவ் கேல்குலேட்டட் நீ ஜாகிரதையாக இருக்கணும் எஃப் வேல்யூ இந்த எக்ஸ் வேல்யூஸை வந்து எஃப்எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் டேஷ் எக்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது அது நான் ப்ரீவியஸ் சம்லேயே சொல்லணும்னு நினச்சேன் ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது தீஸ் ஆர் த வேல்யூஸ் ஐ எம் கெட்டிங் ஸோ இருக்கிறதுல கம்மி வேல்யூ வந்து மைனஸ் 1 தேட் ஹேப்பன்ஸ் அட் 1 ஆஃப் த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அண்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ வந்து 16 அது வந்து அந்த கொடுத்துருக்கிற க்ளோஸ்ட் இன்டர்வெல்லில் பெரிய வேல்யூவில் வருது தட் இஸ் வை ஐ செட் ஸோ இந்த கிரிட்டிக்கல் நம்பரில் கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வந்து விதின் த இன்டர்வெல் தான் நாட் இன்க்ளூடிங் த என் பாயிண்ட்ஸ் அதனால தான் என் பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதா ஸோ அதுக்கப்புறம் எடுத்து எழுதுறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 16 விச் இஸ் எஃப் ஆஃப் 2 அது அப்படியே ஒன்றா எழுதிட்டிங்கன்னா ரெண்டு கேள்விக்கு ஒரே நேரத்தில் நம்ம பதில் சொல்கிறோம் அது மாதிரி அப்சல்யூட் மினிமம் இஸ் எஃப் 1 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1